welcome to commerce academic zone in this video we are going to learn about powers of sebi first one powers relating to stock exchanges intermediaries sebi has wide power regarding the stock exchanges and intermediaries dealing in securities securities are deal pandra stock exchanges intermediaries SEBI ku it can ask information from the stock exchanges and intermediaries regarding their business transactions for inspections or scrutiny and other purpose. Inspection, scrutiny, other purpose business transaction, stock exchanges, intermediaries, SEBI information. Ke Next one Power to Impose Monetary Penalty. SEBI has been empowered to impose monetary penalty on capital market intermediaries and other participants for a range of violation. கேபிட்டல் மார்க்கெட் இன்டர்மீடியரிஸ் அண்ட் அதர் பார்ட்டிசிபென்ட்ஸோட வரம்பு மீறல்களுக்கு மானிட்டரி பெனாலிட்டி இம்போஸ் பண்ணுறதுக்கு செபிக்க அதிகாரம் உள்ளது இட் கேன் ஈவன் இம்போஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபார் ஷார்ட் பீரியட் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி வைக்கிறதுக்கு செபிக்க அதிகாரம் உள்ளது நெக்ஸ்ட் ஒன் பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன் செபி ஹாஸ் டு இனிஷியேட் ஆக்ஷன் இன் regard டு ஃபங்க்ஷன் அசைனட் செபி ஒதுக்கப்பட்டுள்ள ஃபங்க்ஷன் குறித்து ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் உள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் இஷ்யூ கைட்லைன்ஸ் டுஃப்ரெண்ட் இன்டர்மீடியஸ் ஆர் கேன் இன்ட்ரடியூஸ்டு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இன்டர்மீடிய்க்கு கைட்லைன் இஷ்யூ பண்ணலாம் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸை introduce பண்ணலாம் Next one. Power to regulate insider trading. SEBI has power to regulate insider trading or can regulate the function of merchant bankers. Insider trading regulate Pandad or merchant bankers or the function regulate SEBI Next one. Powers under Securities Contract Act. For effective regulation of stock exchanges, the Ministry of Finance issued a notification on 13 September 1994. டெலிகேட்டிங் சிவிரல் ஆஃப் இட்ஸ் பவர் அண்டர் த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட் டு செபிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை எஃபெக்டிவாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆக்ட் படி பல்வேறு அதிகாரங்களை தேர்ட்டீன் செப்டம்பர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக செபிக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க செபி இஸ் ஆல்சோ எம்பவர்டு பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டு நாமினேட் த்ரீ மெம்பர்ஸ் ஆன் த கவர்னிங் பாடி ஆஃப் எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே கவர்னிங் பாடி அதாவது ஆளும் குழுவில் த்ரீ நாமினேட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி செபிக்கு அதிகாரம் வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பவர்ஸ் டு ரெகுலேட் ரெகுலேட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆஃப் 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 ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸ்சேஞ்சஸ் செபி இஸ் ஆல்சோ எம்பவர் த த அசோசியேட்டட் வித் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ரிலேட்டிங் ரெகுலேஷன் இன்டர்மீடிய ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தொடர்புடைய இன்டர்மீடியஸ் ஃப்ராடுலண்ட் அண்ட் அன்ஃபைட் ட்ரேட் ப்ராக்டிஸ் அண்ட் டேக் ஓவர் ஆஃப் கம்பெனிஸ் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் செபிக்கு உள்ளது தேங்க் யூ